Welcome back to Venbha Media Tech. நம்ம போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி வந்து Unity Hub install பண்ணி அதுக்கு அப்புறம் எப்படி Unity Editor install பண்ணறது அப்படினு பார்த்தோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா நான் அந்த ஐ பட்டன்லயும் அந்த வீடியோவை கொடுக்கிறேன். அந்த வீடியோ போய் பாத்துங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றது Unity Editorல அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா Unity Editor நீங்க install பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சோ இதல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹையரார்க்கி இது வந்து கன்சோல்னு சொல்றோம். சோ ஹையரார்க்கி விண்டோ இது வந்து பாத்தீங்கன்னா சீன் விண்டோ, சீன் வியூ. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேம் வியூ. நீங்க ரன் பண்ணும்போது இந்த கேம் வியூல தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து தெரியும். சோ இது வந்து அசெட் ஸ்டோர். நீங்க வந்து லாகின் பண்ணி வச்சிட்டு உங்களுக்கு தேவையான அசெட்ஸை வந்து நீங்க ஆன்லைன்ல இருந்து வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. ஃப்ரீ அசெட்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ், உங்க ப்ராஜெக்ட்ஸோட ஃபோல்டர்ஸ் இருக்கும். சோ இந்த ஃபோல்டர்ஸோட எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இருக்கும். இது வந்து அசெட்ஸ். இதுக்குள்ள நீங்க வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சாரி, ப்ராஜெக்ட்க்குள்ள நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து இங்க வந்து வரிசைப்படும். சோ அதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், இதோட பிஹேவியர், இதோட என்னென்ன இருக்கு அதுல வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனா அதோட டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது எக்ஸ், ஒய், இசட், ஸ்கேல் வேல்யூ சம் எல்லாமே வந்து இந்த இன்ஸ்பெக்டர்ல தான் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா மொத்தமா வியூ யுஐ. இதுல போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். சோ 2x3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டுமே, அதாவது சீன் வியூவும் வரும், கேம் வியூவும் வரும். சோ இது வந்து ஈஸியா இருக்கும். இந்த வியூல வச்சு வொர்க் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு C# ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் எப்படி பேசிக்கா ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நார்மலா C# ஸ்கிரிப்டிங் போகும்போது அது எங்க யூஸ் ஆகும் அப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து நமக்கு வந்து 3D மாடல் பண்ண தெரியும். ஸோ நான் வந்து பெரிய நல்லா மாடல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு என்னால் கேம் கிரியேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக வந்து மாடலை மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து கேம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாடலுக்கு சம் பிஹேவியர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அது வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மூலமாக தான் நம்ம வந்து அந்த பிஹேவியர்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதாவது கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ண மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை தனியாக வச்சு ஆப்ஜெக்ட் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அப்போவுமே உங்களுக்கு வந்து கேம் வந்து ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்து நீங்கள் வந்து மாடல் வச்சுங்க. அந்த கார் மாடல் வந்து நீங்கள் வந்து கேம் கிரியேட் பண்ணி அது லெஃப்ட்டில் ரைட்டில் திரும்பணும், பிரேக் பிடிச்சா நிற்கணும் அப்படிங்கம்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து அந்த கார் மாடலோட ஆட் பண்ணணும். அதாவது சம் நார்மலாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தூக்கி போட்டாவே வந்துடும். சில அதை வேறு மெத்தட் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு அதையும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்காக ஒரு C# ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். மெயினாக யூனிட்டியில் வந்து C# தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக எல்லாருமே C# தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளுமே C#ல தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இங்கே வந்து அசெட்ஸில் இந்த சீனுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு ஃபோல்டர் வேணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கொடுத்து நியூ ஃபோல்டருக்கு போட்டுக்கிறேன். நியூ ஃபோல்டரை நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸுங்கிற ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அது ஓப்பன் ஆயிரும், உள்ளே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நான் வந்து கிரியேட் போயிட்டு இங்கே C# ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்களா இப்படியும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போய் இங்கே இது மூலமாகவும் நம்ம வந்து C# ஸ்கிரிப்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து C# ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா மொதல் வேலை என்னென்னா அந்த ஸ்கிரிப்டுக்கான நேம் கொடுக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மை ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட்னு கொடுப்போம். ஸோ இந்த மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து நேம் கொடுத்துடணும். ஏன்னா இந்த நேம் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கான கிளாஸ் நேமாக வரும். ஸோ அது கிளாஸ் நேம்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நேம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கணும். நேம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். அது ரீசன் நான் சொல்கிறேன். கிரியேட் பண்ணாக்கில் நேம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்று கொடுத்துட்டீங்க உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஓவர்வியூவா காட்டும் ஸ்கிரிப்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த இதோட கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ன்னு இருக்கும் சோ நம்ம இங்க என்ன நேம் அந்த ஸ்கிரிப்டோட நேம் என்ன இருக்கோ அந்த நேம் வச்சு தான் இந்த கிளாஸ்கான நேமை வந்து அது கிரியேட் பண்ணும் சோ அதனால நீங்க script create பண்ணனாக்கல rename உடனே நேம் பண்ணிருங்க சோ என்று கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நேம் rename பண்ணீங்கனா இங்க மாறாது அப்போ நீங்க மறுபடியும் வந்து script open பண்ணி இங்க என்ன நேம் கொடுத்தீங்களா அந்த நேம் இங்க கொடுத்தாதான் error இல்லாம வரும் இல்லனா error அடிச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு நியூவா இருக்கீங்கனா உங்களுக்கு வந்து எப்படி resolve பண்றது தெரியாது சோ அதனால நேம் வந்து first கொடுத்துங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது scriptோட நேமும் class நேமும் சேமா இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த ஸ்கிரிப்ட வந்து நம்ம ஓபன் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம் சிம்பிளா நீங்க வந்து இத வந்து டபுள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஓபன் ஆகும் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஓபன் ஆகல அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணனும்னா சோ இந்த பிரெஃபரன்ஸ்ல போய் நீங்க வந்து மாத்தணும் சோ எடிட் போய்க்குங்க எடிட்ல போய்ட்டு பிரெஃபரன்ஸ்ல போய்ட்டு external tool இருக்கும் இந்த external tool ல external script editor இருக்கும் இதுல வந்து visual studio community உங்களுக்கு என்ன இருக்கோ அத கொடுத்துங்க இதுதான் நம்ம வந்து டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணிருப்போம் சோ இதை நீங்க கொடுத்துட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணிப்போம் இப்போ டபுள் கிளிக் பண்ணா நமக்கு வந்து visual studio ல வந்து ஓபன் ஆகும் சோ இதான் பாத்தீங்கன்னா visual studio ல வந்து இந்த உங்களுக்கு என்ன script editor சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட இந்த கிளாஸ் நேம் வந்து நம்ம எங்க என்ன கிரியேட் பண்ணிருந்தோமோ இங்க என்ன நேம் கொடுத்திருந்தோமோ ஸ்கிரிப்ட் ஒரு நேம் கொடுத்திருந்தோமோ அதே மாதிரி கிளாஸ் நேமும் வந்துரும் இப்போ இந்த கிளாஸ் நேமை நம்ம மாத்துனோம்னா அங்க வந்து யூனிட்டில எரர் அடிக்கும் சோ நான் அந்த கிளாஸ் நேம்க்குள்ள வந்து இப்போ வந்து அங்க வந்து மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ன்னு இருக்கா நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் vv ன்னு போடுறேன் சோ vv ன்னு போட்டு நான் கண்ட்ரோல் s கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்கிரிப்ட வந்து சேவ் பண்ணியாச்சு சோ வந்து இப்போ நம்ம இங்க வந்தோம்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஸ்கிரிப்ட் கம்பைலிங் ஆகும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எரர்மே வரதா நான் கீழ வந்து உங்களுக்கு எரர் வருது பாத்தீங்களா சோ இதுதான் கன்சோல் இந்த கன்சோல் நீங்க வந்து விண்டோஸ்ல போய்ட்டு கன்சோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா அது கீழே இருக்கும் நீங்க வந்து அது வந்து இங்க பின் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஓகே இதுமே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும் சோ நீங்க என்ன மெசேஜ் கொடுத்தாலும் இங்க இதுல தான் பிரிண்ட் ஆகும் இங்க தான் எரர் வரும் இதுல இது வேணாம்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் சோ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து எரர் இருக்கு ஏனா நேம் அது வித்தியாசமா இருக்கு நார்மலா இப்ப ரன் பண்ணீங்கன்னா ஸ்கிரிப்ட் சோ யூனிட்டி வந்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம எரர் இல்லாம ரன் ஆகும் ஏனா அது வந்து நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட நம்ம இங்க எங்கயுமே யூஸ் பண்ணல சோ இது வந்து தனியா இருந்துச்சுனா ப்ராப்ளம் இல்ல எரரோட இருந்தாலும் கேம் வந்து ரன் ஆகும் ஆனா இது வந்து ஒரு நம்ம ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டோட அட்டாச் பண்ணி பார்த்தாதான் அதாவது அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும் சோ அப்பதான் நமக்கு வந்து எரர்லாம் வரும் சோ அதுக்கு வந்து நம்ம வந்து கேம் ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த ஹையரார்க்கில தான் பண்ணுவோம் சோ 3D ஆப்ஜெக்ட் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் இங்க தான் கிரியேட் பண்ணுவோம் சோ இங்க வந்து நான் ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன் ஓகேவா எம்டி நம்ம கேம் ஆப்ஜெக்ட்னு போடுறேன் சோ இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இந்த ஸ்கிரிப்ட அப்ளை பண்ண போறேன் இத வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு விதமா வந்து அப்ளை பண்ணலாம் ஒண்ணு வந்து இந்த ஸ்கிரிப்ட நான் வந்து டைரக்ட்டா இங்க drag and drop பண்ணி போடலாம் இங்க பண்ணி போடலாம் இங்க பண்ணி போடும்போது என்னன்னா சோ இங்கேயும் போடலாம் எரர் வருது can't add script component my first script because the script class cannot be found நம்ம சொன்ன மாதிரி இந்த class வந்து cannot be found ஏன்னா இந்த நேம்ல தான் அங்க வந்து class name இருக்கணும் ஆனா இந்த class name அத நேம்ல இங்க இல்ல சோ அதனால என்ன ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது இப்போ நம்ம இத தூக்கிட்டு கண்ட்ரோல் S போட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம இப்போ எங்க போய் கொடுத்து பாப்போம் So game object la நான் இதை drag and drop பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா வந்துச்சு. நம்ம கேம் ஆப்ஜெக்ட்லயும் போடலாம். இல்லனா இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்றது நம்ம ஸ்கிரிப்ட் எப்படி ரிமூவ் பண்ணனும்னா இங்க போயிட்டு ரிமூவ் கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ரிமூவ் கமெண்ட்ஸ்ல நீ கிளிக் பண்ணீங்கனா ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இது வந்து நார்மலா இதுலயும் போடலாம். இங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்பெக்டர்ல டைரக்டா drag and drop பண்ணலாம். சோ இன்னொரு மெத்தட் இருக்கு. அது எப்படினா add component இருக்குல இது கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கும். நியூ ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இங்கே போய் நம்ம கிளிக் பண்ணி ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சோலில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்ப்போம். நார்மலாக எல்லா ப்ரோக்ராமே ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்மளும் ஹலோ வேர்ல்டு வந்து இதில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த வாய்டில் தான் நம்ம வாய்ட் ஸ்டார்ட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்ட்டுக்கும் இந்த அப்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த ஸ்டார்ட் வந்து கேம் அதாவது நீங்கள் ப்ளே பண்ண உடனே வந்து இந்த இதில் உள்ளது தான் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த அப்டேட் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டார்ட்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட்டில். ஸோ நான் வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட்டுன்னு போகிறோம். ஸோ பிரிண்ட்டுன்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் போட்டு செமிகோலன் போட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்புறமா விரிவாக பார்ப்போம் என்ன அப்படின்னு ஸ்ட்ரிங்குனா என்ன அப்படின்னு. ஸோ ஹலோ வேர்ல்ட். ஸோ நீங்கள் சி ஷாப்பில் இது நீங்கள் வந்து ஒவ்வொரு கோடும் முடியும் போதும் அதுக்கு வந்து செமிகோலன் கடைசியாக கொடுக்கணும். அப்போ தான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிடுச்சு. ஸோ ப்ளே ஆன் ஆகல, நம்ம ஸ்டார்ட்டில் போனாக்கல ப்ளே ஆன உடனே ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளோட மொதல் ஸ்கிரிப்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி காட்டிட்டோம். ஸோ இதில் வந்து உங்கள் நேம் கூட போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங்கு ஆனால் வந்து டபுள் கொட்டேஷன் மேலே போட்டு ஆகணும். ஸோ இப்போது நம்ம இதை என்ன பண்ணணும்னா நிறுத்திட்டு அதை வந்து மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ வெண்பா மீடியா டெக் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ப்ளே பண்ணும்போது அது பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைம் பிரிண்ட் ஆகும். நீங்கள் வந்து அப்டேட்டில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு டைமுமே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அப்புறமா நம்ம வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு சம்மரியாக நம்ம பார்த்துருவோம். என்னென்ன பண்ணோம்னா ஸ்கிரிப்ட்னா என்ன, அது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்டுங்கிறது ஒரு நார்மலாக ஒரு 3D ஆப்ஜெக்ட்டுக்கான பிஹேவியர் அதாவது கண்ட்ரோல் கொடுக்குறது. ஸோ நார்மலாக 3D ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு கேமை க்ரியேட் பண்ண முடியாது. அந்த கேமுக்கான அந்த 3D ஆப்ஜெக்டான பிஹேவியர் என்னென்ன பண்ணணும். இப்போ வந்து ஒரு கன்று இருக்குன்னா கன்று வந்து சுடணும். ஸோ வந்து எப்போ சுடணும்னா நான் ஒரு பட்டன் அமுக்கும்போது சுடணும். அதே மாதிரி கார் இருக்குன்னா கார் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆரோ கிளிக் பண்ணும்போது முன்னாடி போகணும், லெஃப்ட் ரைட்டு கிளிக் பண்ணால் திரும்பணும். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸை கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான வேயில் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே போயும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இங்கே ரைட் கிளிக் பண்ணியும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து இங்கே போய் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்கிரிப்டுக்கான நேம் அண்டு கிளாஸ் வந்து கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து அதை நேமை சேஞ்ச் பண்ணால் என்ன எரர் வருங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஒரு புதுசாக வந்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து எப்படி ஒரு ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். விஷுவல் ஸ்டூடியோ எடிட்டரில் மூலமாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி இந்த கன்சோலில் பார்த்தோம் எப்படின்னு. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு சி சப்ஸ்கிரிப்டை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ இது அடுத்தடுத்த டுட்டோரியலில் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுவரை வந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல டுட்டோரியல்ஸ்லாம் வர இருக்குது. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்திப்போம். நன்றி.